சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் மற்றும் நாட்டின் பிரதமராக இருப்பவர் முகமது பின் சல்மான் அல் சவுத். இவர் சவுதி அரேபியாவின் நிறுவனரான அப்துல் அஜிஸ் பின் அப்துல் ரஹ்மான் அல் சவுதின் பேரனும் தற்போதைய சவுதி அரேபிய மன்னரான சல்மான் பின் அப்துல் அஜிஸ் அல் சவுதின் ஏழாவது மகனும் ஆவார். 1985 ஆகஸ்ட் 31 நாளன்று பிறந்த முகமது பின் சல்மான் சவுதி அரேபியாவின் அடுத்த அரசர் ஆவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முகமது பின் சல்மான் தனது விஷன் 2030 திட்டத்தை பின்பற்றி சவுதி அரேபியாவின் எண்ணெய் சார்ந்த பொருளாதாரத்தை பன்முகப்படுத்தவும் கலை மற்றும் கலாச்சார காட்சிகளை மேம்படுத்தவும் மிக முக்கியமாக சவுதி பெண்களுக்கு பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக கலாச்சார மேடைகளில் சம உரிமைகளை வழங்குவதன் மூலம் பாலின சமத்துவத்தை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார். ஒரு இளம் தலைவராக பழமைவாத அரபு பிராந்தியத்தில் நவீன மாற்றங்களை கொண்டு வருவதே லட்சியமாகவும் கனவாகவும் கொண்டு செயல்பட்டு வரும் சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமர் முகமது பின் சல்மான் அல் சவுத் பற்றிய மேலும் பல ஆச்சரியமான உண்மைகளை இப்போது பார்ப்போம். கடந்த 2008 ஆண்டில் சாரா பின் மஷூர் பின் அப்துல் அஜிஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் முகமது பின் சல்மான். இந்த தம்பதியருக்கு 3 ஆண் குழந்தைகள் மற்றும் 2 பெண் குழந்தைகள் என 5 குழந்தைகள் இருக்கின்றனர். உலகின் மிகவும் மதிப்பு மிக்க நிறுவனமான சவுதி அராம்கோ எனும் எண்ணெய் உற்பத்தி நிறுவனம் இளவரசர் முகமது பின் சல்மானின் மேற்பார்வையில் இயங்கி வருகிறது. ஒரு அரசு நிறுவனமான அராம்கோவின் சந்தை மதிப்பு சுமார் 2 முதல் 10 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள். பல்வேறு தொழில்களை நிர்வகிப்பதில் நிபுணத்துவம் பெற்றுள்ள முகமது பின் சல்மான் படித்தது இளங்கலை சட்டப்படிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. கிங் அல் சவுத் பல்கலைக்கழகத்தில் படித்த இவர் தனது இளங்கலை சட்டப்படிப்பில் 2வது வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். இவரது உறவினர்கள் பலர் மேற்படிப்பு படிக்க வெளிநாடுகளுக்கு சென்று படித்த நிலையில் முகமது பின் சல்மான் தனது படிப்பு முழுவதையும் சவுதி அரேபியாவிலேயே படித்தார். படித்து முடித்ததும் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு வரை ஒரு ஆலோசகராக பணியாற்றினார். சவுதி அரேபிய பெண்கள் இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு மிகுந்த நன்றி கடன்பட்டுள்ளனர். ஏனென்றால் இவர் அரசியலுக்கு வந்த பிறகு பெண் உரிமைகளை இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்திய பல சட்டங்களை எளிதாக்கினார். இன்று சவுதி பெண்கள் வாகனம் ஓட்டலாம், சொந்தமாக தொழில் தொடங்கலாம், இராணுவத்தில் சேரலாம் மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்கலாம். சவுதி அரேபியா தலைமையிலான இராணுவ கூட்டணியின் ஒரு பகுதியாக ஏமன் நாட்டில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியதில் முகமது பின் சல்மான் முக்கிய பங்கு வகித்தார். இவர் பல விஷயங்களுக்காக பாராட்டப்பட்டாலும் சில சர்ச்சைகளிலும் சிக்கியுள்ளார். அவற்றுள் முக்கியமானது பத்திரிகையாளர் ஜமால் காஷோகியின் படுகொலையாகும். முகமது பின் சல்மானின் தலைமைத்துவத்தின் மிகவும் சர்ச்சைக்குரிய அம்சங்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்தில் பத்திரிகையாளர் ஜமால் காஷோகி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலையில் முகமது பின் சல்மானுக்கு முக்கிய தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மருமகன் ஜாரத் குஷ்னருடன் இளவரசர் முகமது பின் சல்மான் நெருக்கமான நட்பை வளர்த்து கொண்டார். இந்த இருவருக்குமான தனிப்பட்ட மற்றும் அரசியல் நட்பு இந்த இருவர் எடுக்கும் முடிவுகளில் ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்தியதாக பரவலாக பேசப்பட்டது. நியோம் ப்ராஜெக்ட் என்பது இளவரசர் முகமது பின் சல்மானின் கனவு திட்டமாகும். சவுதியில் அதிநவீன மெகா சிட்டியை உருவாக்கும் இந்த திட்டத்திற்கு 500 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மெகா சிட்டி புதுமை, தொழில்நுட்பம் மற்றும் நிலையான வாழ்க்கைக்கான மையமாக இருக்கும். இளவரசர் முகமது பின் சல்மான் வலுவான இராணுவ பின்னணியை கொண்டுள்ளார். பட்டத்து இளவரசராக பதவியேற்கும் முன்பு இவர் நாட்டின் பல்வேறு இராணுவ நிலைகளில் பணியாற்றினார். இது அவருக்கு இராணுவம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல அனுபவத்தை பெற்றுத்தந்துள்ளது. நாட்டில் ஊழலை ஒழிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் முகமது பின் சல்மான் சவுதி அரேபியாவில் ஊழலுக்கு எதிரான பிரச்சாரங்களையும் தொடங்கியுள்ளார். இது பல உயர்மட்ட நபர்களின் கைதுக்கு வழிவகுத்ததோடு அவர்களிடம் இருந்து கணிசமான நிதியை மீட்டெடுக்கவும் வழிவகுத்தது.